சின்ன முகவரையை படிக்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராகத்தாளவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் திருமலையை வாசிக்கும் பொழுது எல்லோரையும் கடவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் ஊழியக்காரர் தாசன் என்று திருமலை சொல்லவில்லை. சிலரை அப்படியாக அடைமொழியிட்டு சொல்வதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையும் ஊழியமும் எவ்வளவு சிறந்ததாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கு தாசன் என்று சொல்லும்பொழுது இங்கிலீஷ் பைபிள் வி ரீட் தி சர்வன்ட் ஆஃப் காட். ஆகவே முதலாவதாக தாவீதை குறித்து வாசிக்கிறோம், இங்கு வாசிக்கிறோம். உபாக புத்தகம் 34:5 வசனத்தில் மோசேயை குறித்து வாசிக்கிறோம். யோசுவா 24:29 கர்த்தருடைய ஊழியக்காரன் யோசுவா சொல்லப்படுகிறார். யாக்கோபு 1:1 அப்படிதமாக யாக்கோவை குறித்து வாசிக்கிறோம். தீத்து 1:1 பவுலை குறித்து பவுல போசனை குறித்து வாசிக்கிறோம். அப்படி வெகு சிலரை குறித்து தான் திருவசனம் கர்த்தருடைய ஊழியக்காரர் தாசன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் இது கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மேலான ஊழியத்தை கடவுள் எதிர்பார்க்கின்ற தன்மையை உடையவர்களாக ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக சங்கீதங்களை நாம் படிக்கும் பொழுது மெனி ஆர் ஹிஸ்டாரிக்கல் சாங்ஸ். அது என்ன சூழ்நிலையில் எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது என்றெல்லாம் அதற்கு விளக்கங்கள் உண்டு. ஆனால் இந்த சங்கீதத்திற்கு அப்படி ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. நான் அநேக காரியங்களை பார்த்தேன், எதிலுமே அது விளக்கம் கொடுக்கப்படவில்லை. இது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ் அன் இண்டிவிஜுவல் லேமெண்ட் சாலிலிக்கி என்றும் சொல்லுகிறார். தனக்குத்தானே அப்படி புலம்புகிற சூழ்நிலையை பார்த்து தான் பேசி கொடுக்கிற ஒரு சங்கீதம். நம்மில் கூட அநேகர் அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படி தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல. நீங்கள் அப்படி வாசலிருந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல கூட நிறைய பேர் தானே பேசிட்டு போவாங்க. இந்த மென்டல் ப்ரெஷரில் அது அப்படியே யாரோடு கூட உரையாடுவது போல அது வருவதை பார்க்கும். தாவீது கடவுள் செய்த மகத்துவங்களை எல்லாம் அப்படி நினைத்து பார்த்து அவர் தனக்குத்தானே பேசுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. சங்கீதங்கள் சொல்லும்போது ஸ்தோத்திர சங்கீதங்களுக்குள்ளேயே இண்டிவிஜுவல் லேமெண்ட், கம்யூனிட்டி லேமெண்ட் எல்லாம் பிரிக்கிறார்கள் சங்கீதத்தை வகைப்படுத்துகிறவர்கள். அதில் இது புலம்பல் என்று எழுதாவிட்டாலும் இதில் ஒரு அவலக்குரல் ஒலிக்கணும். ஆகையினாலே தான் இதை புலம்பல் வகையில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த டிராஜிக் நோட் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் நான்கு வசனங்கள் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரியாலிட்டி ஆஃப் ஈவில் இன் காட்ஸ் வேர்ல்ட். கடவுள் படைத்த நல்லுலகிலே தீமை இருக்கிறது என்ற உண்மையை அது வலியுறுத்துகிறது. அநேக நேரங்களிலே தீமையை பார்த்தபோது சோர்ந்து போகிறோம். அப்படி நாம் சோர்ந்து போகக்கூடாது என்ற வலியுறுத்தத்தை இதில் பார்க்கிறோம். சோர்ந்து போகும் பொழுது தீமை மேற்கொண்டு விடுமோ என்ற அச்சம் வருகிறது. அல்லது கடவுள் படைத்த நல்லுலகிலே கடவுள் உகந்த வாழ்க்கை வரும் பொழுது தீமை ஏன் நமக்கு எதிர்கொண்டு வருகிறது என்று கேள்வி வருகிறது. இப்பொழுது தம்பி ஜேசன் சொன்னபடி கடவுளுக்கு ஊழியம் செய்யும் பொழுது விசேஷமாக மிஷன் பணிகளில் ஈடுபடும் பொழுது வி டிஸ்டர்ப் தி கிங்டம் ஆஃப் தி டெவில். அவனுடைய ஆளுகையை நாம் ஒதுக்கி தள்ளி வரும் பொழுது நமக்கு விரோதமாக அவனுடைய போராட்டம் அதிகமாக வருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். எத்தனையோ வருஷமாக மிஷன் ஒர்க்கில் ஆண்டவர் அதை தெளிவாக உணர்த்தியிருக்கிறார். ஆனால் அந்த இடங்களில் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பெரிய தியாலஜி படித்தாலெல்லாம் இருக்க மாட்டாங்க, சாதாரண மிஷினரி. அவர் ஜெபித்து உடனடியாக சுகம், அவர் ஜெபம் பண்ணி அப்படியே உடனடியாக பிசாசுகள் ஓடும். அது மாதிரி பவர் என்கவுண்டர்ஸ் கர்த்தர் அவ்விதமாக அந்த நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளிலே விளிம்புகளிலே வல்லமையாக செயல்படுகிறதை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறோம். ஆகவே இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது தீமையை மேற்கொள்ளுகிற சக்தியை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். தி தியாலஜி டசன்ட் ஸ்பீக் அபவுட் தி பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் டெவில். அதாவது தீமைக்கு அல்லது பிசாசுக்கும் ஒரு உருவம் கொடுப்பதை இறையில் ஏற்றுக்கொள்வதில்லை. பிசாசு வந்துட்டான் போறான் அப்படின்னு சொல்றோமே, அதெல்லாம் உருவகம் தான் தவிர அதுக்கு ஒரு உருவம் கொடுப்பதை பெர்சானிஃபிகேஷன் இருப்பதை இறையில் சொல்வதில்லை. தட்ஸ் எ பார் ஆஃப் ஈவில் என்று தான் சொல்லி உதைக்கிறார்கள். ஆகவே கடவுளுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு தீய சக்தி உலகிலே எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்ல பார்க்கிறோம். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிலிஜியன் தி இன்டர் ரிலிஜியஸ் கான்டெக்ட்ல பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு சமயமும் இதை வெவ்வேறாக போதிக்கிறது. அப்படிதான் யூத மக்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டிருந்த மிடில் ஈஸ்டர்ன் ரிலிஜியன் எல்லாம் பார்க்கும்பொழுது மார்தூக் என்று சொல்லுகிற தேவதை, அப்புறம் லிபியதான் என்று சொல்லப்படுகிற பாம்பு, இவை எல்லாம் தீமையின் உருவகங்களாக இருக்கிறதை
அவர்கள் அப்படியாகவே அப்படிதான் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இத்தகைய தீய சக்தி எவரை பயன்படுத்த முடியும் என்று ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிறதை நாம் உணர வேண்டும். அந்த தீய சக்தி நம்மை பயன்படுத்தாமல் நாம் வி நீட் டு பி விஜிலன்ட். அதை தான் திருவசனம் நமக்கு போதிக்கிறது. கடவுள் படைத்த நல்லுலகிலே கடவுள் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்திலே படைப்பின் வரலாற்றை படிக்கும் பொழுது கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து அது நல்லது என்று கண்டார். தோபே என்று சொல்லப்படுகிற வார்த்தை அப்படி நல்லது என்று சொல்லும் பொழுது அதற்கு என்ன பொருளிலே அவர் சொன்னார் என்றால், என்ன நோக்கத்தோடு தாம் படைத்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அவைகள் அமைந்திருந்தது என்று கடவுள் அவைகளை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஒரு மாணவர் படிக்க வேண்டும், ஒரு பேனாவென்றால் எழுத வேண்டும். ஆக என்னாலே எது எதற்காக படைக்கப்பட்டதோ உருவாக்கப்பட்டதோ அவைகளை செய்யும் பொழுது அது படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாக நல்லதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதை தான் காட் ஃபவுண்ட் தட் குட் என்று சொல்லி திருமலை உறுதி செய்கிறதை பார்க்கிறோம். அப்படி இருந்த நல்லுலகத்தில் அங்கு பாம்பு சர்ப்பத்தை குறித்து பேசும் பொழுது ஆண்டவருடைய படைப்பிலே சர்ப்பமானது மகா தந்திரம் உள்ளதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகையினாலே அங்கு சற்று வேறுபாடான ஒரு அதுவும் கடவுளுடைய படைப்பில் ஒரு ஒன்று வெல் விதின் தி கிரியேட்டட் ஆர்டர். அங்கே ஒரு அப்படிப்பட்ட ஒரு படைப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். அதை தீய சக்தி பயன்படுத்தி கொள்கிறது. அந்த தீய சக்தி பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியாக பல்வேறு சூழ்நிலைகளிலும் நம்மை கடவுளுக்கு எதிராக தீய சக்திகள் ஆற்றல்கள் நிறுத்திவிட வாய்ப்பு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து மகா ஜாக்கிரதையாக நாம் விலகிக் கொள்ளும்படியாக கடவுளுடைய வெளிச்சம் நமக்கு திருவசத்தின் வகையாக வழங்கப்படுகிறது. அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே என்ன கேட்டுதான், இதற்க எல்லாத்தையும் படைக்க எல்லாத்தையும் கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ரேஷனல் க்வெஸ்சன். இல்லையே, எல்லாத்தையும் சாப்பிடலான்னாரு, அந்த ஒரு மரத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அப்படியா, ஒரு மரத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அது ஏன் அதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு? அதை குசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் சொல்லிட்டார். No, it's not like that. When you eat that fruit from that particular tree, you will become one like God. என்ன சொல்லுது? அதை பாவம் நீங்கள் தேவனை போலாவீர்கள் என்று சொல்லி அது கடவுள் கொடுத்த நல்லுறையிலே தந்த எல்லா காரியங்களை விட அதிகமாக கடவுளுக்கு சமமாக இருப்பதை நாடும்படியாக ஒரு ஆவலை ஒரு ஆசையை வாஞ்சியை உண்டாக்குறதை பார்க்கிறோம். நமக்குள்ள நம்முடைய காரியங்கள் பல காரியங்களிலே அத்தகைய வாஞ்சியங்கள் நல்லது போல் தோன்றினும் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே நாம் நிலைத்திருந்து ஆண்டவரை போற்றி நம்முடைய உயர்வு கடவுளிருந்து வருகிறது என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கப்பட பழக வேண்டும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, என்னை மினிஸ்ட்ரிக்காக அப்ளை பண்ணும்போது டயசிஸில் ஐ வாஸ் அப்ளைங் ஃபார் த பொசிஷன் ஆஃப் யூத் டைரக்டர். அப்போ ஒரு ஆண்டிகிட்ட கூட்டிட்டு போய் ஜெர்மன் அந்த ஆண்டி சொன்னாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரை அவருடைய பலத்தை கைக்குள்ளாக அடங்கியிருங்கள் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. ஷி இஸ் நோ மோர். யாரும் அகஸ்டின் ஆண்ட்ரூஸுடைய அம்மா, அப்போ தேவரின் ஐநவர். அப்படியாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படின்னாலே நீங்கள் லூசிஃபரை குறித்து படிக்கும் பொழுது கூட ஆண்டவருடைய உயரமான சிங்காசனம் அந்த அழுகின் மீது அவன் ஆசைப்பட்டான்னு பார்க்கிறான். அங்கே மேன்மைப்படுத்தப்பட்ட அவன் அடுத்த அப்படியாக ஆசைப்படப்படுகிறதை பார்க்கிறோம். ஆக இப்படியாக பார்வைக்கு நல்லதாக புத்தியை தெளிவிக்கிறதாக எல்லாவற்றையும் உணர்த்துகிறதா இருந்தாலும் கடவுள் நம்மை படைத்த நோக்கத்தை நம்மை வைத்திருக்கிற இடத்திலே நம்முடைய பயன்பாட்டை எவ்வளவாக எதிர்பார்க்கிறாரோ அதன்படி செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதிலிருந்து தவறும் பொழுது தீமை பிறக்கிறதை பார்க்கிறோம். ஆகினாலே இந்த முதல் வசனமே நீங்கள் பார்த்தீங்கன்னா துர்மார்க்கருடைய தோகம் பேச்சு எனக்கு உள்ளத்துக்கு தெரியும் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா an oracle within my heart. Oracle-னா a forceful pronouncement that comes from God. கடவுள் சொல்லுகிற ஒரு அத்தாரிட்டேட்டிவ் வேர்ட், அதை தான் ஆரக்கிள் என்று சாதாரணமாக சொல்லுவோம். இங்கே அது நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் an oracle an oracle is within my heart and போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தியாலஜி காலேஜில் படிக்கிற என்ஆர்எஸ்வி என்எஸ்வி இந்த நியூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸில் படிக்கும் பொழுது
transgression speak to the wicked deep in their hearts in the Vatican Chalapadir. More akin to the Hebrew. அதாவது பாவம் உள்ளத்திலிருந்து மனிதனோடு என்ன பேசுகிறது அவனுக்கு பேசுகிறதுன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரஷன் ஸ்பீக்ஸ் டு த விக்கெட் டீப் இன் த ஹார்ட்ஸ். அது எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும்? இட் ஜெனரேட்ஸ் இன் தாட் ஃபார்ம். முதலாவதாக எப்படி வருகிறது? அது அப்படி சிந்தனையிலே வருகிறது என்பதை சொல்லுகிறோம். அடுத்தபடியாக அடுத்தபடியாக அது செய்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லை. கடவுளை குறித்து கடவுளுக்கு பயந்து அவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் கடவுளுடைய கரங்களிலிருந்து, என்னை உயர்த்த வேண்டுமானால் கடவுளே உயர்த்துவார் என்ற பணிவற்றவனாக, கடவுளுக்கு பயப்படாத மனிதனாக, ரெவரன்ஷியல் ஃபியர் அது இல்லாத மனிதனாக அவன் மாறிவிடுகிறதை சொல்கிறது. அதனாலே இது முதலாவதாக அப்படிப்பட்ட சிந்தனை வரும்பொழுதே சிந்தனையை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சிந்தனையை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு ஏற்றவரை சிந்திக்க எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும், கற்றுத்தர வேண்டும். என்னுடைய சிந்தனை அப்படி இலக்கு தவறி போய்விடக்கூடாது என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். பாவம் என்ற பொருளுக்கு மிஸ்ஸிங் த மார்க் என்று தான் அதற்கு இலக்கணம் சொல்லுவார்கள். சின் இன்னைக்கு மீனிங் மிஸ்ஸிங் த மார்க், இலக்கு தவறுதல். எதற்காக நாம் படைக்கப்பட்டோமோ, எதற்காக நமக்கு இத்தகைய வாய்ப்புகள் தரப்பட்டதோ, அந்த வாய்ப்புகளை அப்படியாகவே இலக்கு தவறாதபடி செய்வதாகும். ஆகவே அவன் தன் அக்கிரமம் என்று அருவறுப்பானது என்று அறியுமன் காணப்படும் மட்டும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே ஈச்சகம் பேசுகிறான். தே பிகம் ஆரகன்ட் இன் தாட், வேர்ட், ஆக்ஷன் அண்ட் தே ப்ரொடியூஸ் மிஸ்டீக். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமம் அஞ்சகம் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து பொல் நல்லதல்லாத வழியில் நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். The four verses, four verses explains the vicious circle of evil. அது எப்படி தொடர்ச்சியாக அப்படியாகவே சுடர் தொடர்ச்சியாக வந்து விடுகிறது என்பதை விளக்குகிறோம். ஆகவே துவக்கத்திலிருந்தே தமிழிலே சொல்வார்கள், முனையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட சிந்தனைகள் வளராதபடி, கடவுள் நம்முடைய பாதையை நடத்துகிறார் என்றபடியும், அவருக்கு ஒப்படைத்து ஜீவியம் நாம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கும் பொழுது கடவுள் நம்மை இலக்கு தவறாமல் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்பதை உணர்ந்துகிறோம். தாவீதை சொல்றாருன்னா தாவீதுடைய வாழ்க்கையில பல்வேறு அனுபவங்கள். எப்படி ஆண்டவரே இதெல்லாம் சாத்தியமாகும்? How can a son can stand against the father? தாவுக்கு எதிராக ஒரு மகன் அவரை கொலை செய்து அவருடைய அரசு உரிமையை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது மிக சாதாரண காரியம் அல்ல. தந்தையினுடைய வாஞ்சை தவப்பன் மீது, தந்தையினுடைய வாஞ்சை தன் மகன் மீது அவ்வளவா இருக்கிறது. அப்படி விரட்டி அடிக்கும் பொழுதும் அவரை தொடர்ந்து போகிறவர்கள் சொல்லுகிறார்கள், என் நிமித்தமாக பிள்ளையாடானை மெதுவாக நடத்துங்கள், என் நிமித்தமாக பிள்ளையாண்டானை மெதுவாக நடத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாக இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரணமாக எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல்கள். அப்படியாகவே மிகவும் நம்பியிருந்த இஸ் ஓன் கவுன்சிலர் அகிதோபேல் என்று சொல்லப்படுகிறவர் இவருக்கு எதிராக அப்படியாகவே செயல்படுகிறதை பார்க்கிறோம். தி ட்ரஸ்டட் அண்ட் கான்ஃபிடென்ட் ஒன்ஸ் கோ கான்ஃபிடென்ட் ஒன்ஸ் கோ அகேன்ஸ்ட். இது இப்படியாகவே நடைபெறவில்லை என்றாலும் பல்வேறு சூழல்களிலே இத்தகைய சதிகள் உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களில் நாம் ரொம்ப சோர்ந்து போகிறோம். எப்படி என்று சொல்லி சோர்ந்து போகிறோம். விசேஷமாக என்னுடைய அனுபவத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஊழியத்துக்கு வரும் பொழுது ஊழியத்தில் ரொம்ப நம் ஜெபமும் ஊழியத்தில் ஆண்டவரை பற்றும் பக்தியோடு அப்படிதான் பிரசங்கம் ஜெபம் வேத வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஊழியத்தில் இணைந்து கொண்டோம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஐ ஹவ் டேக்கன் சார்ஜ் இன் மினிஸ்ட்ரி, அது ஒரு தாசில்தார் உத்தியோகம் மாதிரி. நான் ஆர்டர்லேருந்து சகலை யூ ஆர் இன்சார்ஜ், யூ ஹாவ் டு என்கொயர், யூ ஹாவ் டு டேக் டிசிஷன். அப்படி நான் வெறும் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், பைபிள் படிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நகரம் முடியும். For every action you are accountable. அப்படின்னு சொல்லி யூ ஆர் பிளேஸ் இன் த ஐ ஆஃப் தி ஸ்டார்ம். அப்போ ரொம்ப அரைய நேரம் சோர்ந்து போகிறது. இந்த ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் இது என்ன சுவாமி, உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்குன்றாலே இப்படி ஊழியத்தில் வந்து சமாதானத்தோடு நான் இருப்பேன், உமக்கு ஊழியர் செய்வேன் வந்து வாய் அப் திஸ் டர்புலன்ஸ் சர்கம்ஸ்டான்சஸ் அரௌண்ட் மீ. அங்கே தான் தாவீதுக்கு இருந்ததை விட எந்த மனிதனுக்கும் பயங்கரமான சூழ்நிலை. இதெல்லாம் அப்படியே அவரை கண்டென்ஸ் பண்ணி இந்த 4 வசனத்தை எழுதி 5 வசனத்திலிருந்து ஹீ ஸ்டார்ட்ஸ் பிரேசிங் தான்.
இவையெல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆராதிக்கிற கடவுள் உயர்ந்தவர், வல்லமையுடையவர், ஆகையினால என்னை ஒன்றும் மேற்கொள்வதில்லை என்ற ஒரு உளத்தின்மையை பெற்றுக்கொள்கிறார். ஒரு தைரியத்தை, உளத்தின்மையை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். He draws courage in the inner parts, praising God, thinking of His greatness, thinking of His characteristics. அதை சொல்லும்போது இதெல்லாம் சொல்லி இப்படி மனிதன் எவ்வளோ பயங்கரமாக நடந்தாலும் ஆண்டவரே உமது கிருபை வானங்களிலே விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பெரிய சொல்லியிருக்கிறது. வானம் என்று சொல்லப்படும் தமிழில் சுலபமாக சொல்லிடுறோம். இந்த இங்கிலீஷ் பைபிள் ரீட் ஹெவன்ஸ், ஹெவன்ஸ் நீங்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், ஹெவன்ஸ் என்று சொன்னால், ஹெவன்ஸ் தி அபோட் ஆஃப் காட், தி இன்விசிபிள் அபோட் ஆஃப் காட், அப்படி தான் தி ஹீப்ரூஸ் பர்சி. எபிரேயர்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுள் வசிக்கின்ற இடம் என்று தான் அவர்கள் நினைத்தார்கள். அதாவது கண்ணுக்கு தெரிவித்தது பார்த்தீங்கன்னா பர்வதங்கள், எருசலேம் சுற்றி இருக்கிற பர்வதங்கள், அதற்கு மேலாக இருக்கிற மேக மண்டலங்கள், மேகம் வரைக்கும் தான் கண்ணுக்கு தெரியுது, அதுக்கப்புறம் தெரியல. அதுக்கப்புறம் தான் த அபோட் ஆஃப் த காட்ஸ் என்று சொல்லுகிற இடம் கடவுள் இருக்கிற எல்லா ரிலிஜன்லேயும் அது அந்த தாட் இருக்குது. கைலாசம் என்று சொல்லி சிவபெருமான் அங்கே தான் இருக்கிறாரு இமயமலையில் அப்படின்னு சொல்லி பத்ரிநாத் டிராவல் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிளிமஞ்சாரோ என்ற பெரிய ஹையஸ்ட் மவுண்டன், அது மேலே மேகம் போகிறது அபோட் ஆஃப் த காட்ஸ் என்று சொல்லணும். இப்படி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அப்படியாகவே ஆண்டவரே நீ உம்முடைய கிருபை வானங்களிலே விளங்குகிறது. அப்படியானால் உம்முடைய ஆளுகை இஸ் பியாண்ட் ஹியூமன் காம்ப்ரிஹென்ஷன், பியாண்ட் ஹியூமன் காம்ப்ரிஹென்ஷன். நம்முடைய அளவுக்கு வந்து கடவுளே ஏன் எனக்கு இந்த கஷ்டம் இதற்கு தீர்வு செய்யும் என்று சொல்லி நம்ம விளங்கி கொள்ள முடியாது. அவருடைய ஆளுகை மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக, பார்வைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அங்கிருந்து செகண்ட் ஸ்டெப் வர, டு தி டேஞ்சிபிள் டு தி விசிபிள், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. நாங்கள் கண்ணுக்கு பார்க்க வரைக்கும் ஆண்டவரே நீர் எவ்வளோ உண்மையுள்ளவர் என்று சொன்னோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த சூழ்நிலையும் கடவுள் நம்மை கைவிடுவதே இல்லை, கைவிட்டதே இல்லை. அப்படி கைவிட்டிருந்தாரால் அது எந்தோ நாம் அழிந்து போயிடும். ஆகையினால கடவுள் கைவிடுவதே இல்லை, அது நிச்சயமாக நாம் நின்று சொல்ல முடியும். பல்வேறு சூழ்நிலைகளிலே அப்படியே நான் அமிழ்ந்து போகிறேன் என்ற நிலைமை வந்தாலும் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் அப்படியாகவே நடந்ததை நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருப்பேன். ஒருவேளை வெனவிசன் ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டல், ஒரு நாள் இனிமேல் நம்ம பழக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் சிங்கிங், எனக்கே தெரியுது உங்கள் ஹார்ட் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. ஏன்னா அந்த ஐவி இன்ஜெக்ஷன் போட்டது கையிலிருந்து ஹார்ட்டுக்கு போக முடியல, அவ்வளோ தூரம் ப்ரெஷர் இல்லை, ஹார்ட் குட் நாட் எக்ஸசைஸ் ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர், அது உள்ளே போகிற அளவுக்கு இது கொடுக்க முடியல. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வில் பாஸ் ஆஃப்னு எல்லாரும் சொல்லியாச்சு. வந்து என் மனைவி பார்த்து எழுதுறாங்க. அப்போ எனக்கு புரியல என்னன்னு புரியாண்டு யாரும் சொல்லலை, என்ன ஏன் இதெல்லாம் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ஆள் பாஸ்டர் சிக்குன்னு வந்து பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. இட் வாஸ் சண்டே தட் ஐ வெரி கிளியர் எல்லாம் வந்து பார்க்குறேன். கடைசியில் டாக்டர் ரத்தன் ராஜன் இமாக சர்ச்சு மெம்பராக தான் இருந்தாங்க. இப்போ அப்புறம் ஜெர்மனிக்கு போயிட்டாங்க. அவள் வந்தார், வந்து பார்த்துட்டு எல்லாம் ரீடிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் மொமன் பாஸ்டர் ஜஸ்ட் லீன் ஆன் மீ அப்படின்னு சொல்லி அவர் மேலே அப்படி படுக்க வச்சு ஒரு சின்ன நைஃப் எடுத்து இந்த இடத்துல ஒரு வெட்டி கையில் இருந்த அந்த நீடலை பிடிங்கி கழுத்தில் சொல்லிட்டார். இன் மெடிக்கல் டேம்ஸ் ஹி ஓப்பன் எ நெக் லைன், வித்இன் ஃபியூ செகண்ட்ஸ் ஐ ரிவைவ்ட், வித்இன் ஃபியூ செகண்ட்ஸ் ஐ ரிவைவ்ட். அங்கேருந்து ஹார்ட்டுக்கு போகிற இடம் கம்மி தாங்க, இங்கேருந்து